டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஎஸ் மியூசிக்கல் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் கூட்டு எப்படி பண்ணலான்றத தான் பார்க்க போறோம். அது எங்க அம்மா கிட்ட நான் கேட்கிறேன், என்னென்ன காய்கறி எடுத்து வச்சிருக்கானு என்னோட மாமியார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அம்மா, என்னென்ன காய்மா எடுத்து வச்சிருக்கோம்? நம்ம மொட்டை பருப்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், பீன்ஸ், பச்சை மிளகாய், பட்டாணி, கேரட், அவ்வளோதான். காய்கறி எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு தான் வேக வெட்டி எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் அலம்பி தான் நறுக்கி இருக்கோன்றதுனால மறுபடியும் நான் அலம்பிக்கலை. கேரட் போட்டுட்டாச்சு, இப்போ மொச்சப்பருப்பு போடுறேன், முன்னாடியே பட்டாணி போட்டாச்சு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அவரைக்காய், பிடிக்கருணை, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் போட்டுருந்ததுக்கப்புறமா தான் மேலாக பரங்கிக்காயும் பூசணிக்காய் அண்ட் இது கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்க போகிறோம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுன்ட்டு புண் மஞ்சள் பொடி போட்டுண்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். விசில் அடங்கிடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை அடியோடு இப்படி தான் எடுத்து விடணுமே தவிர நல்லா கலரக்கூடாது, அப்புறம் காய்கறி எல்லாமே உடஞ்சி உடஞ்சி போயிடும். இப்போது ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம் பழம் அளவுக்கு உள்ள ஒரு புளியை வெந்நீரில் நினச்சி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 1/2 கப் வேக வச்ச தோரம் பருப்பை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1/2 முடி தேங்காய் திருவி எடுத்துக்கலாம், இல்லாட்டாக்க இதை மாதிரி 6 பத்த தேங்காய் அது மாதிரி கீறி போட்டுருக்கு. அது கூட 4 ஸ்பூன் இந்த பொடி போட்டுக்க போகிறோம். இது எப்படி பண்ணியிருக்கோன்ற வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். என்ன அப்படின்னாக்க, 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா 1 கப் மல்லி போட்டுண்டு அது கூடவே 15 மிளகாய் வத்தல் எல்லாத்தையுமே ட்ரையாக வறுத்து எடுத்துட்டு ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துன்னு வந்துக்க போகிறோம். அந்த பொடியிலேருந்து 5 ஸ்பூன் நான் இப்போ போட்டுருக்கேன். இது ரெண்டத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டுண்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம். இப்போ புளிச்செல்லாம் விட்டு நல்லா 7 நிமிஷம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்சல் வந்த விழுதை இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கலரே எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் கூட கறி பவுடர் சேர்த்து அரைச்சல் வந்த விழுதை விட்டதுக்கப்புறமா 5 நிமிஷம் கொதிக்கணும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதில் 12 காய்கறி போட்டிருக்கோம். ரொம்ப நியூட்ரிஷியஸான கூட்டு அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒன். பொங்கல் அன்னைக்கு எல்லாரத்துலேயுமே இது தான் பண்ணுவாள். இதை தான் எரிச்ச குழம்புன்னு சாயங்காலமாக நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதை மறுநாள் காலம்புரை கணுப்பொடி வைக்கரைச்சே சாப்பிடுவாள். கணுப்பொடி பழையது கூட வந்து இந்த எரிச்ச கூட்டை தொட்டுண்டு சாப்பிடுவாள். ரொம்ப கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு அதில் கடுகு போட்டுக்கலாம். நல்ல தேங்காய பவுடர், அதுதான் இந்த கூட்டை ரொம்ப டேஸ்ட் அண்ட் வாசனை. கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா கருகப்பில் ஆட் பண்ணிட்டு அது மேலேயே கடுகை தவிச்சு கொட்டினா சூப்பரான கூட்டு இஸ் ரெடி. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சுட சுட ஆவி பறக்கிற பொங்கல் கூட்டு இஸ் ரெடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 12 காய்கறிகள் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே வேக வைக்கரைச்சி உப்பு போட்டதுனால நான் இப்போ போடலை. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பபாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.